நெல்லை டவுன் பாஸ்கர தொண்டைமான் தெரு அருள்மிகு ஸ்ரீ உச்சிமாக்காளியம்மன் கோவில் கொடைவிழா நடைபெற்றது. 8/8/2022 சந்தன அலங்காரம் மற்றும் குடியழைப்பு விழா தீபாராதனை நடைபெற்றது. 9/8/2022 கணபதி ஹோமம், காலை 8 மணிக்கு மேல் பிள்ளையார் கோவிலில் வைத்து பால்குடம் எடுத்து வீதி உலா வருதல், மதியம் 12 மணிக்கு மேல் மதிய கொடை விழா தீபாராதனை நடைபெற்றது. மதியம் 12:30 மணிக்கு மேல் அன்னதானம் நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு மேல் கிரக குடம் எடுத்து வீதி உலா வலம் வருதல், இரவு 9 மணிக்கு மேல் அக்னி சட்டி எடுத்து வீதி வலம் வருதல், இரவு 12 மணிக்கு படைப்பு தீபாராதனையும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு படைப்பு தீபாராதனையும் நடைபெற்றது. 10/8/2022 7 மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெற்றது. விழாவில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவன், நெல்லை மாவட்ட அவைத்தலைவர் பரணி கே சங்கரலிங்கம், நெல்லை மேற்கு பகுதி செயலாளர் என் மோகன், 28வது வார்டு மாமன்ற உறுப்பினர் எம் சந்திரசேகர், சிவசேனா கட்சியின் தென்மண்டல தலைவர் டி கே பி ராஜா பாண்டியன், நெல்லை மாவட்ட தலைவர் துவரை மாரியப்பன், நெல்லை பகுதி தலைவர் சுடலைப்பணி பேச்சியம்மாள் மற்றும் ரவி தீபன் ராஜா சிறப்பாக வரவேற்றார்கள். விழா ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியாளர்கள் செய்திருந்தனர். விழாவில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கோயில் நடந்த வளர இங்கே இருக்கிற மக்கள் நல்லா வளரேன். தன்னாடுடைய சிவனே போற்றி, என்னார்க்கும் இறைவா போற்றி, காவா கனக திரளே போற்றி, கைலே மலரானே போற்றி போற்றி, உஜினி மகாலம்பிகா பீட நிலஜே ஜகதம்பிகே. நெல்லை நகரம் மத்தியம பாகத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் காந்திபதி அம்பிகா சமேத சாலிவாடீஸ்வர நெல்லையப்பருடைய அனுகிரகத்தினாலும் திருநெல்வேலி மாநகரம் ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனத்தினுடைய தட்சிணதிக் பாகத்திலே பாஸ்கர் தொண்டமான் திருளை அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ உஜினி மகாளியம்பாளுடைய ஆலயத்திலே கொடை முகா உற்சவமானது இன்று நடைபெற இருக்கிறது. நேற்றைய மாலையிலே மாக்கா பலங்கார தீபாராதனையுடைய நடைபெற்று இன்று விசேஷமான மூலமந்திர ஹோமங்கள் நாம் தேவிக்கு நடைபெற உள்ளது. இன்னும் சிறிது நேரத்திலே பால்குடம் வீதி உலாவாக நடைபெற்று ஆலயத்தின் வளாகத்திலே மூலமந்திர ஹோமங்கள்லாம் நடைபெற்று அன்னைக்கு 21 வகையான திரவிய அபிஷேகங்கள்லாம் நடைபெற்று மதிய குடை விழாவும் நடைபெற இருக்கிறது. மாலையிலே பெண்கள் பொங்கல் விடும் நிகழ்ச்சிகளும், இரவிலே அர்த்தசாமத்திலே விசேஷ அலங்காரத்துடன் அன்னம் படைத்து மகா தீபாராதனையானது சாம கொடையானது நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் வருகை தந்திருந்து அன்னை எல்லாமுள்ள சகல சக்தியும் சுரமாக உஜினி மகாள் எம்பாளுடைய பேர் அருள் அனுகிரகத்திற்கு பாத்திரமாக சீரும் சிறப்புமாகவே இதனுடைய காமண்டல் வாழ்களுடைய பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பூஜையை நெல்லை குரு கிருபா வேத சிவா மாடம் நிறுவனர் சிவஸ்ரீ ஆர் சுரேஷ்மனுடைய தலைமையில் பூஜைகளான சிறப்பாக நடைபெறும். விக்ரமாதித்யன் காலத்தில் அவங்களுடைய நாட்டில் வந்து யாகம் செய்யும்போது அங்கே ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அவங்க வச்சிருந்த ஏற்றி வச்சிருந்த அகல் விளக்கு அது அணையாமல் அப்படியே ஆற்று வழியாக வந்து கடல் வழியாக வந்து ராமேஸ்வரம் வந்துருச்சு. ராமேஸ்வரத்தில் அந்த விளக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கவும்
மீனவர்கள் போய் அந்த விளக்கு எழுதிட்டு வரும்போது இந்தியில் எழுதியிருக்காரு. அந்த இந்தியில் இருக்கிறது அங்கே இந்தி படித்தவங்க படித்து பார்த்து இது விக்ரமாத்தனுடைய யாக சாலையில் இருந்த விளக்குன்னு சொல்லி அந்த விளக்கை எடுத்து காந்தேஸ்வரம் அந்த முன்னாடியே உச்சினி மாக்காளியாக அந்த கடலில் குளிச்சுட்டு வந்த உடனே கும்புற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து இந்த உச்சினி மாக்காளி இந்த தென்பாண்டி நாட்டில் பரவி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஸ்தலத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்கவுங்க எழுதிட்டு அந்த சாந்தி கும்பிட்டு கும்பத்தில் வந்து எல்லா குடும்பமும் நல்லா சேமமாக சுபிச்சமாக இருக்குது. இங்கே இருக்கிற உச்சினி மாக்காளியினுடைய அமைப்புகள் பூராமே அங்கேருந்து வந்த ஒரு மூல காரணம். இது ஸ்தல வரலாறு. எங்கள் பெரியவங்க வாழ்ந்த காலத்தில் இது எங்களுக்கு குலதெய்வம். நமஸ்காரம். இந்து மகாசபை. இந்த உச்சிமாலி அம்மன் கோயில் வந்து குடை விழா வைத்து 11 ஆண்டுகள் ஆச்சு. கொரோனா காலத்து கட்டத்தினால் நடத்த முடியாமல் விட்டாச்சு. இப்போ வந்து எல்லா மக்களும் சேர்ந்து இளைஞ்சி எல்லோரும் ஒன்று ஒற்றுமையாக இருந்து உச்சிமாகாளி அம்மன் கோயில் கூட நேற்று வச்சு 8 நாளாக பிரபலமாக நல்லா நடந்து வந்துட்டு இருக்கு. நல்லா இதோட சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய தலைமையில் நல்ல சிறப்பாக நடத்தணும், இதோட நல்லா வரணும், மக்கள் எல்லோரும் செழிப்பாக இருக்கணும், ஊர் மக்கள்லேருந்து எல்லா மக்களும் நல்லபடியாக இருந்து இதை செய்யக்கூடிய பிள்ளைங்களுக்கும் எந்த கஷ்டங்கள் இல்லாமல் எந்த கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக அந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் பெற்று மகாகாளி நம்ம சிவாய நம்ம பேர் காளிசாமி. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.